மருத்துவமனையிலிருந்து நடிகர் கமல் அவர்கள் வீடு திரும்பிய நிலையில் அடுத்த கட்ட பணிகள் குறித்து திட்டமிட்டு வருகின்றாராம் அரசியல் சினிமா தொலைக்காட்சி நிகழ்ச்சி என பிஸியாக இருந்து வரும் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல் அவர்கள் சமீபத்தில் அமெரிக்கா சென்று திரும்பினார் இதன்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் பிறகு குணமடைந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி விக்ரம் படப்பிடிப்பு ஆகியவற்றில் நம்மவர் பங்கேற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானதால் ரசிகர்கள் கவலையடைந்தனர் ஆனால் அவர் வழக்கமான உடல் பரிசோதனைக்காகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மற்றபடி அவர் நலமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் வீடு திரும்பிய பின்னர் உலக நாயகன் அவர்கள் அடுத்த கட்ட பணிகள் குறித்து திட்டமிட்டு வருகின்றாராம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆண்டவர் மீண்டும் படப்பிடிப்புக்கு செல்லவுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது உலக நாயகன் தற்போது நடித்து வரும் விக்ரம் படம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அடுத்ததாக பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள இந்தியன் டூ படப்பிடிப்புகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இதற்கிடையே நடிகர் கமலின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சிவகார்த்திகேயன் படத்தை தயாரிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதனை திட்டமிட்டபடி ஆண்டவர் செயற்படுத்த போகின்றாராம் இந்த தகவல் வெளியானதிலிருந்து ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்